வணக்கம் இது உலகம் இந்த நான் நிஜந்தன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டெல்லியில் சிறப்பாக நடைபெற்றது ஜி டுவெண்டி மாநாடு உலக தலைவர்கள் பலர் பங்கேற்பு பயன்கள் இறுதி நிலைக்கும் செல்ல வேண்டும் பிரதமர் மோடி கருத்து இந்தியாவையும் ஆசியானியும் வரலாறு புவியியலும் இணைக்கின்றன பிரதமர் மோடி உரை உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் பதினாறு பேர் உயிரிழந்தார்கள் துருக்கிய கிரீஸ் நாடுகளில் கடும் மழை வெள்ளம் ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிப்பு கிரிக்கெட் உலக கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் ஆஸ்பின்னர்கள் இடம்பெறவில்லை இன்னும் பல உலக செய்திகளை இப்போது காணலாம் புதுடெல்லியில் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்றது உலகத் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்தியா தலைமை ஏற்றுள்ள ஜி இருபது மாநாடு புதுடெல்லியில் சிறப்பாக நடைபெற்றது இதற்காக புதுடெல்லி நகரம் விழாக்கோலம் கோலம் பூண்டிருந்தது நகரம் எங்கும் இந்திய பண்பாட்டு சின்னங்கள் வைக்கப்பட்டிருந்தன மாநாடு நடைபெற்ற பிரகதி மைதானம் பாரத் மண்டபத்தின் முன்னே பிரம்மாண்ட நடராஜர் சிலை இடம்பெற்றிருந்தது மாநாட்டிற்கு வந்த உறுப்பு நாடுகள் மற்றும் பங்கேற்பு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார் வசுதெய்வ குடும்பகம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற்றது ஒரு பூமி ஒரு குடும்பம் ஓர் எதிர்காலம் என்ற தத்துவத்தில் மாநாடு நடைபெற்றது ஜி இருபது அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் குழு இணைக்கப்பட்டது மாநாட்டில் முக்கிய பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி அனைத்து வகையான பயங்கரவாதத்திற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஊழல் சட்டவிரோத சொத்து குவிப்புக்கு எதிராக கவனம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிராம மக்கள் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதல் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குதல் பொதுவான டிஜிட்டல் கட்டமைப்பை ஏற்படுத்துதல் போன்றவற்றை உறுதிப்படுத்த வேண்டும் என பிரகடனம் கூறுகிறது டெல்லி பிரகடனத்தை சீனா ரஷ்யா உட்பட அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டன அகில உலக உயிரி எரிபொருள் கூட்டணியை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார் உலகையே இணைக்கும் வகையில் மெகா பொருளாதார பெருவழி பாதைக்கான திட்டம் ஜி இருபது மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது இதில் இந்தியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஐரோப்பிய யூனியன் ஆகியவை கையொப்பமிட்டன இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு அம்சங்கள் பிரதமர் மோடியின் தலைமையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தன மாநாட்டிற்காக டெல்லி வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் உட்பட பல தலைவர்கள் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இறுதி நிலையில் இருப்பவர்களுக்கும் ஜி மாநாட்டின் பயன்கள் சென்று சேர வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இந்த மாநாட்டையொட்டி அவர் கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜி இருபது மாநாட்டையொட்டி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி உலகம் ஒரே குடும்பம் என்பதை உணர்ந்து ஜி இருபது அமைப்பை முன்னெடுத்து செல்வதாக கூறியிருக்கிறார் கொரோனா காலத்திற்கு பிறகு பல மாற்றங்களுடன் உலகம் முன்னேற வேண்டியிருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் பொருளாதார அடிப்படை நோக்கிலிருந்து மனித அடிப்படை நோக்கத்திற்கு மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் உலக நிறுவனங்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்து பன்முகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் இந்த மாற்றங்களுக்கு ஜி இருபது அமைப்புக்கு இந்தியா தலைமை ஏற்றிருப்பது உதவி இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஜி இருபது அமைப்பை இறுதி நிலையில் இருப்பவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் நாம் ஜி இருபது அமைப்புக்கு தலைமை ஏற்றிருப்பது பிளவுகளை இணைக்கவும் தடைகளை தகர்க்கவும் உலகில் வேறுபாடுகளுக்கு இடையே ஒற்றுமை தலை தூங்க உதவி இருக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் உலக மேஜையை அகலப்படுத்தவும் ஒவ்வொரு குரலும் கேட்கப்படவும் நமது ஜி இருபது தலைமை உதவி இருக்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் இந்தியாவையும் ஆசியான் அமைப்பையும் புவியியலும் வரலாறும் இணைக்கின்றன என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இந்த அமைப்பை விரிவுபடுத்த பன்னிரண்டு அம்ச திட்டங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இருபதாவது ஆசியான் இந்தியா மாநாடு இந்தோனேசியா தலைநகர் ஜகாத்தாவில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி இந்தியாவையும் ஆசியான் அமைப்பையும் வரலாறும் புவியியலும் இணைக்கின்றன என்று கூறினார் கூட்டுறவை வலுப்படுத்த பன்னிரண்டு அம்ச திட்டங்களையும் அவர் முன்வைத்தார் பயங்கரவாதத்தை ஒன்றாக இணைந்து எதிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பை ஆசியான் அமைப்புடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்தியா தயார் என்று அவர் கூறினார் கிழக்கு ஆசிய மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி அனைத்து நாடுகளின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க கூட்டு முயற்சி அவசியம் என்று தெரிவித்தார் தெற்கு சீன கடல் குறித்து ஐநா கடல்சார் கொள்கைப்படியான வரைமுறைகள் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் முரண்பாடுகளை தீர்த்து கொள்ள இன்றைய தேவை போர் அல்ல என்றும் பேச்சுவார்த்தைதான் தெரிவித்தார் அனைத்து நாடுகளுக்கும் பயங்கரவாதம் தீவிரவாதம் அரசியல் சவால் என்றும் கூறினார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் யுக்ரைன் ரஷ்யா இடையான போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த போரில் யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாத நிலையில் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் யுக்ரைனின் டோனட்ஸ்க் மாகாணம் கொஸ்டினிவிகா நகரில் உள்ள சந்தை பகுதியில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த ஏவுகணை தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் யுக்ரைன் சென்றுள்ள நிலையில் இந்த தாக்குதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் நாட்டுக்கு டேங்குகளில் பயன்படும் கொண்ட ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்குகிறது இதற்கு ரஷ்யா கடும் கண்டனம் ரஷ்யா இடையே ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வருகிறது யுக்ரைன் நாட்டிற்கான ஒரு பில்லியன் ராணுவ மற்றும் மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக சர்ச்சைக்குரிய ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்குகிறது அமெரிக்காவின் டேங்குகளில் இந்த ஏவுகணைகள் பொருத்தப்படும் இவை பாரம்பரிய டேங்குகளை அழிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும் இந்த ஏவுகணைகளில் எளிமையாக்கப்பட்ட யுரேனியம் பயன்படுத்தப்படுகிறது இது கதிர்வீச்சை உமிழும் தன்மை கொண்டதாக இல்லை என்று கூறப்படுகிறது இதுபோன்ற ஏவுகணைகளை அனுப்பப்போவதில்லை என்று கடந்த மார்ச் மாதம் அமெரிக்கா முடிவு செய்திருந்தது இப்போது அந்த முடிவினை கொண்டிருக்கிறது இந்த ஏவுகணைகள் கதிர்வீச்சை ஏற்படுத்தக்கூடியவை இல்லை என்றாலும் அவற்றின் சிதிலங்களை மக்கள் தொடுகிறபட்சத்தில் அணு கதிர் அபாயம் ஏற்படும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் இதுபோன்ற அணு ஆயுத ஏவுகணைகளை அமெரிக்கா யுக்ரைனுக்கு அனுப்புவது கண்டனத்திற்கு உரியது என்று ரஷ்யா கூறியுள்ளது கிரீஸ் நாடுகளை பதம் பார்த்த புயல் வெள்ளம் காரணமாக வெள்ள சேதம் ஏற்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் துருக்கி நாட்டு பகுதியில் கடும் புயல் மழை தாக்கியது பல்கேரியா துருக்கி எல்லை அருகே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் துருக்கி நாட்டின் மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் நகரில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் நீரில் மூழ்கின அலுவலகங்களும் கடைகளும் பெரும் சேதமடைந்தன சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழைநீரில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள் கிரீஸ் நாட்டில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிவு பதிவானது இதில் போலாஸ் கர்திஸ்தா நகரங்களில் வெள்ளம் சூழ்ந்தது இதில் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் பல்கேரியா நாட்டின் தெற்கே கருங்கடல் பகுதியில் புயல் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது இதில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் நகரில் அவசர காலநிலை பிரகடனம் செய்யப்பட்டது இந்த நகரில் கார்களும் வேன்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன கருங்கடல் பகுதியை பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே சிக்கியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன ஹாங்காங் மற்றும் தெற்கு சீனாவில் மழை வெள்ளம் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டார்கள் ஹாங்காங் மற்றும் தெற்கு சீனாவின் நகரங்களில் கடும் மழை பெய்தது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மழை காரணமாக ஹாங்காங் நகரங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பள்ளிகளுக்கும் அலுவலகங்களுக்கும் அங்கு விடுப்பு வழங்கப்பட்டது கடந்த நூற்றி நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அங்கு மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது மழையால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலரை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஹாங்காங்கின் மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு சீனாவிலும் பல இடங்களில் கடும் மழை இருந்தது பல்வேறு நகரங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தெற்கு சீனாவில் மேலும் மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்திருக்கிறது சமீப காலமாக ஏற்பட்டு வரும் வானிலை மாற்றங்கள் இயற்கை சீற்றங்களால் பெருத்த சேதம் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் சந்திரயான் விண்கலத்தின் லேண்டர் நிலவில் இருக்கும் புகைப்படத்தை நாசா இதற்கு ஆய்வாளர்கள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் சந்திரயான் மூன்று விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது கடந்த மாதம் தேதி விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவம் பகுதியில் தரையிறங்கியது பிறகு பிரக்யான் ரோவரும் நகர்ந்து சென்று ஆய்வு மேற்கொண்டது நிலவின் மேற்பரப்பில் அலுமினியம் இரும்பு சிலிக்கான் கால்சியம் போன்றவை இருப்பதாக ரோவர் உறுதி செய்தது பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட படங்களும் வெளியிடப்பட்டன தற்போது நிலவில் சூரிய ஒளி இல்லாததால் ரோவர் தற்காலிகமாக ஆய்வுப் பணிகளை நிறுத்தியுள்ளது அதில் உள்ள முக்கிய கருவிகள் தூக்க நிலைக்கு அணைத்து வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நிலவில் நிறுத்தப்பட்டுள்ள லேண்டரை இருந்த இடத்தில் இருந்து துள்ளி குதிக்க வைத்து தரையிறக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது இருந்த இடத்திலிருந்து நாற்பது சென்டிமீட்டர் தள்ளி மீண்டும் தரையிறங்கி விக்ரம் லேண்டர் சாதனை புரிந்துள்ளது எதிர்காலத்தில் நிலவின் மேற்பரப்பில் இருந்து மாதிரிகளை எடுப்பதற்கும் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவதற்கும் இந்த சோதனை உதவும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது இந்த நிகழ்வுக்கு பிறகு விக்ரம் லேண்டரும் தூக்க நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது நிலவில் சூரிய ஒளி வந்ததும் மீண்டும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி லேண்டரும் ரோவரும் இயக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ கடந்த இரண்டாம் தேதி ஆதித்யா எல்வன் விண்கலத்தை விண்ணில் ஏவியது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பி எஸ் எல்வி சி ஐம்பத்தி ஏழு ராக்கெட் மூலம் ஆதித்யா எல்வன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பூமியிலிருந்து புறப்பட்ட ஒரு மணி நேரம் மூன்று நிமிடங்களில் ராக்கெட்டிலிருந்து ஆதித்யா எல்வன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து சென்றது பின்னர் புவிவட்ட பாதையில் தனது பயணத்தை விண்கலம் தொடர்ந்து வருகிறது விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆதித்யா எல் ஒன் விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது அதில் விண்கலத்தின் விஇஎல்சி மற்றும் எஸ்யூஐடி கருவிகளின் புகைப்படம் நிலா மற்றும் பூமியின் புகைப்படம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சூரியனை நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டு வரும் ஆதித்யா ஒன் விண்கலம் நிலா மற்றும் பூமியை செல்ஃபி புகைப்படம் எடுத்துள்ளது என்று பதிவிட்டுள்ளது இந்த படங்கள் விஞ்ஞானிகளுக்கு மேலும் உற்சாகம் அளித்துள்ளன இந்திய விண்வெளி சாதனைகளை தொடர்ந்து கண்காணித்து வரும் பொதுமக்களும் இந்த படங்களை மகிழ்வுடன் கண்டு வருகிறார்கள் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் அனுப்பிய குரு சிக்ஸ் என்ற விண்கலம் தரை திரும்பியது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா குரு ஆறு என்ற விண்கலத்தை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி விண்ணுக்கு அனுப்பியது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு செய்வதற்காக இந்த விண்கலம் அனுப்பப்பட்டது நாசா விண்வெளி வீரரும் குழுவின் கமாண்டருமான ஸ்டீவன் போவன் ஊஜி ஹோபர்க் அமீரகத்தின் சுல்தான் அல் நியாடி மற்றும் ரஷ்யாவின் ஆண்ட்ரோ பெட்யாவ் ஆகியோர் இந்த விண்கலத்தின் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தபோது ரோபோவிற்கு ஏற்படும் சவால்கள் தாவர மரபியல் மனித ஆரோக்கியம் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சோதனையை அவர்கள் மேற்கொண்டனர் ஆறு மாதங்கள் அங்கு தங்கி ஆராய்ச்சி செய்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பூமி திரும்பியது அதில் தங்கியிருந்த நான்கு விண்வெளி வீரர்களும் நலமுடன் இருப்பதாக நாசா அதிகாரிகள் தெரிவித்தனா் பிரிட்டிஷ் நினைவு நாளையொட்டி வெளியிட்டிருக்கிறார் பிரிட்டிஷ் அரசு இரண்டாம் எலிசபெத் மறைந்து ஓராண்டு நிறைவு பெற்றது இதனை முன்னிட்டு அரசர் மூன்றாம் சார்லஸ் அரசி எலிசபெத்திற்கு பிடித்த படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டு வயதான அரசி அமர்ந்திருந்தது போன்ற அந்த படம் எல்லோர் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது தன்னலமற்ற சேவையாற்றிய அரசியை நினைவு கூறுவதாக அரசர் சார்லஸ் தமது குறிப்பில் கூறியிருக்கிறார் அரசராக தமக்கும் அரிசி கமிலாவிற்கும் மக்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த குறிப்பை படித்த இங்கிலாந்து பொதுமக்கள் நிகழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தார்கள் பலர் காயமடைந்தார்கள் எகிப்து நாட்டின் தலைநகர் கெய்ரோவில் ஹெடிக்யூ எல் கீபா என்ற மாவட்டம் உள்ளது இந்த மாவட்டத்தில் உள்ள நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் அடுக்குமாடியில் வசித்தவர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த கட்டிட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கட்டிடம் இடிந்து விழுந்தது தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருகிறது யூதர் படுகொலை குறித்து பாலஸ்தீர் அதிபர் அப்பாஸ் வெளியிட்ட கருத்துக்கு ஜெர்மனி இஸ்ரேல் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன உண்மைகளை திரித்து கூறக்கூடாது என்று அவை கூறியுள்ளன பாலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் யூத இனத்தவரை ஜெர்மன் சர்வாதிகாரி ஹிட்லர் கொன்று குவித்ததை நியாயப்படுத்தி பேசினார் யூத இனத்திற்கு எதிராக இருந்ததால் ஹிட்லர் யூதர்களை கொல்லவில்லை என்றும் அவர்கள் வட்டி கொடுக்கும் தொழில் செய்து வந்ததால்தான் அவர்களை கொல்ல அவர் ஆணையிட்டார் என்றும் அப்பாஸ் பேசினார் இதற்கு இஸ்ரேல் மற்றும் ஜெர்மன் அதிகாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒரு நாட்டின் தலைவர் உண்மைக்கு புறம்பானவற்றை பேசக்கூடாது என்று ஜெர்மன் அதிகாரி கூறியிருக்கிறார் இதற்கு முன்பும் பலமுறை இவ்வாறு பேசி பாலஸ்தீன அதிபர் மகமூத் அப்பாஸ் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் இதுவரை இஸ்ரேல் ஐம்பது முறை இன அழிப்பில் ஈடுபட்டது என்று அவர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இஸ்ரேல் நாட்டை ஹிட்லர் நிர்வாகத்துடன் ஒப்பிட்டு அவர் பேசியதும் கண்டனத்தை வரவழைத்தது அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையே ஏற்படவிருக்கும் ஒப்பந்தம் குறித்து அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையே விரைவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரேபியா மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் தலைமை நிலையில் இருக்கும் சவுதி அரேபிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவான இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிக்க மறுத்து வந்திருக்கிறது ஆனால் இது போன்ற ஒரு ஒப்பந்தம் உருவானால் அது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் தனக்கு சாதகமாக இதை முன்வைக்க அதிபர் பைடன் திட்டமிட்டு வருகிறார் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட சவுதி அரேபிய நாடு பல அம்சங்களை முன்வைத்திருக்கிறது சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ராணுவ உதவி அளிக்க வேண்டும் அணு ஆயுத திட்டத்திற்கு உதவி புரிய வேண்டும் போன்றவை அதில் அடங்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா ஒப்பந்தத்திற்கு ஆதரவு அளிக்க பாலஸ்தீன அமைப்பு பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது அதன்படி மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பல பகுதிகளை பாலஸ்தீன கட்டுப்பாட்டுக்கு இஸ்ரேல் மாற்ற வேண்டும் என்று பாலஸ்தீன அமைப்பு கோரியுள்ளது பாலஸ்தீனத்திற்கு சவுதி அரேபியாவின் உதவியை அனுமதிக்க வேண்டும் ஜெருசலத்தில் அமெரிக்க தூதரகம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று பாலஸ்தீன அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சிக்கல்களை எல்லாம் மீறி ஒப்பந்தம் கையொப்பம் ஆகுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நோபல் பரிசு விழாவில் கலந்து கொள்ள ரஷ்யா ஈரான் நாடுகளுக்கு நோபல் அமைப்பு அழைப்பு விடுக்கவில்லை முந்தைய முடிவை நோபல் பரிசு உலக அளவில் ஒன்றாகும் உலக அளவில் அளப்பரிய பங்காற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது நோபல் பரிசு விழா வழக்கம் போல் இந்த ஆண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நடைபெறுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள கடந்த ஆண்டு ரஷ்யா அழைக்கப்படவில்லை உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அதேபோல் பெலாரஸ் ஈரான் நாடுகளின் பிரதிநிதிகளும் கடந்த ஆண்டு அழைக்கப்படவில்லை ஆனால் இந்த ஆண்டு விழாவில் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் ஸ்வீடனில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் விழாவினை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் கூறினர் இதனை அடுத்து நோபல் பரிசு விழாவில் கலந்து கொள்ள ரஷ்யா ஈரான் பெலாரஸ் நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என்று நோபல் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது தன்னுடைய கடந்த வார முடிவை அது மாற்றிக் கொண்டுள்ளது இந்த முடிவினை அகில உலக தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் ஆனால் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் விழாவிற்கு அனைத்து நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று நோபல் அறக்கட்டளை கூறியுள்ளது இந்த விழா நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற இருக்கிறது அமெரிக்காவில் பென்சில்வேனியா சிறையிலிருந்து கொலை கைதி ஒருவர் தப்பியோடிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பாதுகாப்பு குறித்து பல கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள செஸ்டர் சிறையிலிருந்து முப்பத்தி நான்கு கெவல்காண்டே என்ற கொலை குற்றவாளி தப்பியோடிவிட்டார் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் சிறை சுவர்களை தாண்டி தப்பினார் இரு நெடிய சுவர்களை பிடித்து ஒரு நண்டு போல ஊர்ந்து அவர் தப்பினார் இதற்கான வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சுவர் ஏறி மேலே சென்றவுடன் இந்த குற்றவாளி ஒரு ஏணி மூலம் தரையை அடைந்ததும் இந்த ஆண்டு தொடக்கத்தில்தான் இந்த சிறையிலிருந்து ஒரு குற்றவாளி தப்பி ஓடினார் இருந்தாலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக மீண்டும் ஒரு குற்றவாளி தப்பியோடி இருப்பது பென்சில்வேனியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தன் முன்னாள் காதலியை கொடூரமாக கொன்ற வழக்கில் தப்பிஓடிய குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது பிரேசில் நாட்டிலும் அவர் கொலை குற்றத்தில் தேடப்பட்டு வந்தார் தப்பி ஓடிய குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தால் இருபதாயிரம் அமெரிக்க டாலர் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரி செய்யப்பட்டிருக்கிறார் சீனாவில் ஆடை கட்டுப்பாடு கொண்டுவர அந்த நாட்டு அரசு முடிவு செய்திருக்கிறது பொதுமக்களிடையே இது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது சீனாவில் ஆடை கட்டுப்பாடு கொண்டு வரப்பட இருக்கிறது இதற்கான சட்டத்தை கொண்டுவர அந்த நாடு திட்டமிட்டு வருகிறது பொதுமக்கள் அணியும் ஆடை அந்த நாட்டு உணர்வுகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது என்று சட்ட விதிகள் கூறுகின்றன ஆனால் எது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று இன்னும் தெளிவாக கூறப்படவில்லை சட்ட விதிகளை மீறுவோருக்கு பதினைந்து நாள் சிறை அல்லது சுமார் டாலர் அபராதம் விதிக்கப்படும் என்று செய்திகள் கசிந்து வருகின்றன இது போன்ற கட்டுப்பாடுகள் மக்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன சமூக வலைதளங்களிலும் நாட்டின் இறையாண்மைக்கும் எதிராகவும் கொள்கை கோட்பாட்டிற்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டால் தண்டனை வழங்கப்படும் என்றும் அந்த நாட்டு அரசு எச்சரித்திருக்கிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் அந்த நாட்டு மக்களிடையே அதிருப்தியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி வருகின்றன கைது செய்யப்பட்டார்கள் உலகின் ஏழு அதிசயங்களில் சீன பெருஞ்சுவரும் அடங்கும் இந்த பகுதியை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் அலை மோதுகிறார்கள் இந்த பகுதியில் சீன அரசு கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது இந்த நிலையில் சீன பெருஞ்சுவரில் இரண்டு துளைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை செய்தவர்கள் யார் என்பதை கண்காணிப்பு கேமரா மூலம் காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் நேரத்தை குறைப்பதற்காக சுவரில் துளைகள் இட்டதாக அவர்கள் கூறினர் பழுதடைந்த சீன பெருஞ்சுவரின் பகுதி பதினான்கு மற்றும் பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்தது என்று சீன அதிகாரிகள் கூறினர் ஆனால் இந்த பழுது சீர்படுத்த முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் ஒரு பண்பாட்டு சின்னம் சிதைக்கப்பட்டு

உலக வானிலை அமைப்பு கூறியிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் பூமியில் அதிக அளவில் வெப்பம் நிலவியது என்று அந்த அமைப்பு கூறியிருக்கிறது உலக அளவில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றரை செல்சியஸ் அதிக வெப்பம் கொண்டதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகு நமது நாட்டிலும் ஆகஸ்ட் மாதம் அதிகம் வெப்பம் கொண்டதாக பதிவாகியிருக்கிறது உலகளவில் இந்த ஆண்டு வரலாற்றிலேயே அதிக அளவு வெப்பம் கொண்ட ஆண்டாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இனிவரும் ஆண்டுகள் அனைத்தும் வெப்பம் கொண்டதாகவே இருக்கும் என்றும் இப்போதைக்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை இருந்தாலும் பூமி வெப்பமயமாகும் அபாயம் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன எல்நினோ பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டின் இரண்டாம் பகுதியில் வெப்பம் அதிகரிக்கிறது என்று உலக வானிலை அமைப்பு கூறுகிறது அமெரிக்காவின் நெவடா மாகாணத்தில் பர்னிங் மேன் என்ற விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் உலகில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் இருந்து திரண்ட ஆர்வலர்கள் அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் உள்ள பாலைவன பகுதியில் கூடினார்கள் ஆண்டுதோறும் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் ஆர்வலர்கள் தங்கள் படைப்புகளை பார்வைக்கு வைக்கிறார்கள் இதில் சிலை வடிப்பது ஓவியம் வரைவது பட்டம் விடுவது பாட்டி சைப்பது என்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பது நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு பொம்மைக்கு தீ வைத்து ஆர்வலர்கள் எரித்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஆர்வலர்கள் வாகனங்களில் தங்கள் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டார்கள் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சேரும் சகதியும் திரண்டது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தார்கள் பல இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் வெகு நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது ஆனாலும் இந்த ஆண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தன என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கூறினார்கள் ஐம்பது வயதுக்கும் குறைவானவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது உலக ஆய்வு நிறுவனம் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது உலகம் முழுவதும் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஐம்பது வயதுக்கும் குறைவானவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுபத்து ஒன்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது என்று பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல் ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்களில் சுமார் பதினெட்டு லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்தது ஆனால் இரண்டு லட்சம் பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முப்பது ஆண்டுகளில் இறப்பு விகிதம் இருபத்தி எட்டு சதவிகிதம் மட்டுமே அதிகரித்திருக்கிறது என்று ஆய்வு கூறுகிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதும் புற்றுநோய் பாதிப்பு குறித்த எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் பேருக்கு செரிமான உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பத்தொன்பது சதவிகிதம் பேருக்கு செரிமான உறுப்பு புற்றுநோய் ஏற்பட்டது புற்றுநோய் ஏற்பட்டவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் சுமார் எட்டு லட்சம் பேரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சுமார் பத்து லட்சம் பேரும் மரணத்தை தழுவினார்கள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வும் தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து சிகிச்சை பெறுவதும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மொராக்கோ நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி எட்டு என்ற அளவில் பதிவான நிலநடுக்கம் மொராக்கோ நாட்டின் மாரகேஷ் பகுதி அருகே மையம் கொண்டிருந்தது இந்த நிலநடுக்கம் காரணமாக வீடுகள் தரைமட்டமாயின இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீடுகளை இழந்தனர் பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நிலவில் ஆய்வு மேற்கொள்ள ஜப்பான் நாடு விண்கலம் ஒன்றை அனுப்பியுள்ளது ஸ்லிம் என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கலம் நிலவை அடைய நீண்ட பாதை வகுக்கப்பட்டுள்ளது இன்னும் நான்கு மாதங்கள் கழித்து நிலவின் பரப்பை இந்த விண்கலம் சென்றடையும் சுமார் நூறு மில்லியன் டாலர் மதிப்பில் இந்த திட்டத்தை ஜப்பான் செயல்படுத்தியுள்ளது இந்த திட்டம் வெற்றியடைந்தால் நிலவில் ஆய்வுக்களத்தை இறக்கும் ஐந்தாவது நாடு என்ற பெருமையை ஜப்பான் அடையும் பின்லாண்டில் டிஜிட்டல் பாஸ்போர்ட் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது செல்போனிலேயே பாஸ்போர்ட்டை கொண்டு செல்லலாம் உலகிலேயே முதன் பின்லாந்து நாடு பாஸ்போர்ட்டை டிஜிட்டல் முறையில் அறிமுகம் செய்துள்ளது இதனை பயணிகள் தங்கள் செல்பேசியில் சேமித்து வைக்க முடியும் ஆனால் இது அசல் ஆவணங்களைப் போல நம்பகத்தன்மை கொண்டதாகும் இதன் மூலம் விமான நிலையங்களில் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படும் தற்போது இந்த திட்டம் பின்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் லண்டன் மான்செஸ்டர் நகரங்களுக்கு இடையே மட்டும் சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மாதத்திற்கு பிறகு இந்த திட்டம் மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்திற்காக ஐரோப்பிய ஒன்றியம் சுமார் இருபது கோடி ரூபாய் நிதியுதவியை பின்லாந்திற்கு வழங்கியுள்ளது உலக கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்தியா ஆஸ்திரேலியா நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து பாகிஸ்தான் உட்பட பத்து அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இந்தியாவில் பத்து நகரங்களில் நடைபெறுகின்றது அகமதாபாத்தில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்த போட்டித் தொடரில் கலந்து கொள்ளும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ரோஹித் சர்மா அணிக்கு கேப்டனாக இருப்பார் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக இருப்பார் இந்திய அணியில் சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் லோகேஷ் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் அக்ஷர் பட்டேல் ஜஸ்பிரீத் பூம்ரா முகமது சிராஜ் முகமது ஷமி குல்தீப் யாதவ் ஆகிய வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர் தமிழக வீரர்கள் யாரும் அணியில் இடம்பெறவில்லை அணி சமநிலையில் இருப்பதால் ஆஃப் ஸ்பின்னர்கள் சேர்க்கப்படவில்லை என்று தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் செய்தியாளர்களிடம் கூறினார் உலகம் இந்த வாரம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம்